ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பேஜ். என்னடா பேண்டுன்னு சொல்லி ஒரு இதாக ஃபீல் பண்ணாதீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு 49 ஆப்ஸை வந்து இந்தியா சைனீஸ் ஆப்ஸ் இதெல்லாம் வந்து தேவையில்லைன்னு சொல்லி தடை பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போது அதுக்கு இன்னொரு ரிலேட்டடாக என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 47 ஆப்ஸ் இது வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 47 ஆப்ஸை வந்து தடை பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனால் அது என்ன மாதிரி ஆப்னு சொல்லிட்டு இன்னும் சொல்லலை. ஆனால் மோஸ்ட்லி அதில் வந்து பப்ஜி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அலவுன்ஸ் கொடுத்துருக்காங்க. பப்ஜி மட்டும் கிடையாதுங்க, அதை தாண்டி இன்னும் நிறைய ஆப்ஸ் இருக்குது. நம்ம கையில் இருக்க ஆப்ஸு இல்லை நீங்கள் வச்சுருக்க எம்ஐ இந்த ரெட்மி மொபைலில் இருக்க நார்மலான சில ஆப்ஸு இது எல்லாமே வந்து அந்த லிஸ்ட்டில் இருக்குது. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இன்னும் பிக்கஸ்டான ஒரு லிஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 275. ஒன்று கிடையாது, ரெண்டு கிடையாது, 275 ஆப்ஸ் வந்து பேன் பண்ண போகிறாங்க. இந்த 275 ஆப்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு சைனீஸ் ஆப். இந்த ஆப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, ஸ்கேனில் நாங்கள் வச்சுருக்கோம், எப்போ வேணால் நாங்கள் அதை ரிமூவ் பண்ண சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் கன்ஃபார்ம்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 47 ஆப்ஸ் வந்து கன்ஃபார்மாக பேன் பண்ணி வச்சுருக்காங்க. அது என்ன அப்படின்றத என்ன அவங்க சொல்லாமல் இருக்காங்க. ஆனால் அதில் மோஸ்ட்லி என்ன வரும்னு நினச்சிங்கன்னா, நம்ம வச்சுருப்போம் இந்த ஷேர் சாட் மாதிரியே ஒன்று இன்னும் இருக்குங்களேன், அந்த மாதிரி ஒரு ஆப்ஸு நிறைய ஆப்ஸில் சொல்லிட்டு வராங்க. ஸ்னாப் சாட்னு ஒரு ஆப் இருக்குது, அதையும் எடுக்க போகிறாங்க. விசாட்டு அப்புறம் லைக்லின்னு ஒன்று இருக்குது, அது தனியாக இருக்குது. இன்னும் ஒரு 47 ஆப்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு 275 ஆப்ஸ் இருக்குங்களா, அதை பேன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம யூஸ் பண்ணுற மோஸ்ட்லி நம்ம கையில் இருக்கிற ரெட்மி மொபைல் இல்லைனா சைனீஸ் மொபைல் எதுவாக இருந்தாலும் சரி தான், அதில் இருக்கிற ஆப்ஸ்லாம் சொல்லி டெலிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண வச்சுருந்துருக்காங்க. இது எப்போ அவங்க பண்ணுவாங்கன்னு கன்ஃபார்ம் பச்சு சொல்ல, ஆனால் 47 ஆப்ஸ் மட்டும் பேன் பண்ணிட்டாங்க. அதுன்னு அஃபிஷியலாக வந்து அந்த என்னென்ன ஆப்ஸ்னு மட்டும் சொல்லலை, பட் பேன் ஆகிடுச்சு. அது என்ன ஆப்புன்றத இனிமேல் பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஏன்னா இன்னும் லேட்டாகுது. ஏன்னா அங்கேருந்து அப்ரூவ் பண்ணிட்டு அந்த ஆப்ஸோட நேம்லாம் லிஸ்ட் பண்ணி அதை எல்லா செய்திகளுக்கும் அனுப்புவாங்க, இல்லைன்னா எல்லார்ட்டையும் சொல்லுவாங்க. அது மட்டும்தான் மிஸ் ஆகுது. மற்றபடி பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லாமே பண்ணிட்டாங்க. நமக்கு தெரிஞ்ச எல்லாருமே ஓகே தான். இதில் பப்ஜி வருமா வராதுன்றது உங்கள் கருத்து என்ன? எஸ்ஆர் நோன்னு மட்டும் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி வரும்னு நினைக்கிறேன், பட் தெரில. ஸோ வந்ததுன்னா உங்களுக்கு புது அப்டேட் நான் கொடுக்குறேன். ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.